சல்முடச்சு நடத்திக்கிட்டு இருக்கையா. விவேக் வந்து ஒரு நல்ல மனிதன், சிறந்த நடிகர், சின்ன கலைவாளர்னு பேர் வாங்கினவர். ஏதோ அற்பாயத்தில் போயிட்டார், ரொம்ப இதாக இருக்கையா. அவர் நினச்சா வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவன் வேண்டிக்கிறையா. வந்து அந்த மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தான் தனியாக பண்ணுவார். நிறைய கருத்துக்கள் சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே, எல்லா ஜெனரேஷனுக்கும் பொருந்துகிற மாதிரி எல்லா கருத்துக்களும் நிறைய சொல்லுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தொத்தினத்தம் தவக்கலை அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம், எல்லோருடைய மனதையும் உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர், சின்ன கலைவாணர், நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு நகைச்சுவை வழங்கக்கூடிய நம்முடைய விவேக் சார் வந்து இன்றைக்கி அகாலம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய மரணம் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்மனதில் சோகத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நகைச்சுவையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையை கையாண்டவர். பகுத்தறிவு நம்மை வந்து சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நகைச்சுவையிலுமே பார்த்திங்கன்னா பகுத்தறிவு சிந்தனை நிரம்பியிருக்கும். என்எஸ் கலைவாணருக்கு அப்புறம் ஒரு சின்ன கலைவர் என்ற பட்டத்தை பெற்ற ஒரு முதல் நகைச்சுவை நடிகர் நம்முடைய விவேக் சார் அவராக தான் இருக்க முடியும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சோகத்தில் நம்ம எல்லாம் ஆழ்த்திவிட்டு சென்றார். மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுடைய சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் செல்வராஜ்யா. செல்வராஜா, ஐயா வந்து காமெடி நடிகர் விவேக் சார் வந்து இறந்துட்டார், தெரியுமா? ஆ தெரியுமையா. அது வந்து உங்கள் மனசில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு? ஐயா அவர் நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யணும்னு இருந்தார். காமெடியில் நல்ல மனிதன். அதே நேரத்தில் சில ஏகப்பட்ட படத்துக்களை நல்லபடியாக நடிச்சிருக்காரு. சில ஏரியாக்களை மரக்கண்டு நட்டியிருக்காரு. இன்னமும் நட்டணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தார். அவர் இறந்துட்டார், ரொம்ப வருத்தம் தான். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து 1 கோடி மரம் கண்டு நட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். 35 லட்சம் மரக்கண்டு நட்டுறாரு. இப்போ வந்து எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஆளாளுக்கு ஒன்று ஒன்று ஒரு மரக்கண்டு நட்டோம்னா 1 கோடி ஆயிரும். அப்போ வந்து அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. உங்களால் முடிஞ்ச நீங்கள் நட்டுவீங்களா? நட்டிடுவோம். நட்டிடுவீங்களா? கண்டிப்பாக நட்டியாயா. இது மாதிரி அதே மாதிரி உங்கள் கடைக்கு நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, வரவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி சொல்லுங்க. நல்ல விஷயம், மரக்கண்டு நட்டுறது நல்ல விஷயம். கண்டிப்பாக அவர் இறந்தது உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு கொஞ்சம் பாதிப்பு தான். ஏன்னா இப்போ நிறைய காமெடி நடிகர் வந்துட்டு இருக்காங்க, புதுசு புதுசாக ஆளுங்க வராங்க. இருந்தாலும் வந்து ஒரு கருத்தோட காமெடி பண்ணலாம், அவர் ஒரு ஆள் மட்டும்தான். வடிவேலு, கவுண்டமணி, செந்தில், மற்ற நாகேசு, இந்த ஆளுகளை பழைய ஆளுகளை விட பிரமாதமான மனுஷன், நல்ல மனுஷன். அவ்வளோ சிரிப்புகள். ஆனால் கருத்து வந்து நம்ம காமெடியாக இருந்துட்டாலும் அந்த ஒவ்வொரு நேரம் கருத்துக்களை வந்து நம்ம அரசியல் இல்லாமல் அந்த நம்ம பசங்களுக்கோ பெரியாளுக்கோ எல்லாம் கிளியராக நல்லா கருத்தை பேசுவார். அரசியல் இல்லாமல் நல்ல மனிதன், நல்ல காமெடியுடைய சிரிப்புடைய ரொம்ப பிரமான ஒரு மனிதன் நம்ம இழந்துட்டோம். நான் காலையில் தான் பார்த்தேன். அதாவது விவேக்குன்னு சொல்லி மாரடைப்புன்னு சொல்லி நம்ம கொண்டு போயிருந்தாங்க ஆஸ்பத்திரியில். காலையில் பார்த்தா செய்தியில் போடுது. அப்போ எனக்கு மனசு சங்கடமாக போச்சு. ஒரு நல்ல மனிதன் நம்ம இழந்துட்டோம். அதை தாண்டி வந்து அவர் வந்து 1 கோடி மரக்கண்டு நட்டணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டாரு. ஆமாம், அது 35 லட்சம் மரக்கண்டு நட்டிட்டார். மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் முடிஞ்சதை நம்மளுக்கு தகவல் கொடுத்தா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். அதை எந்தெந்த ஏரியாவில் நம்ம மரக்கண்டு கொடுக்குறாங்களோ அதை அப்புறம் நம்ம ரெடி பண்ணுவோம். அவரோட கருத்து வந்து உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆயிடுச்சா? கண்டிப்பாக அவர் வந்து மரம் நட சொல்லியிருக்காரு. அதை பின்பற்றி நானும் ஃபியூச்சரில் மரம் நடுவேன். நான் கண்டிப்பாக நடுவீங்களா? கண்டிப்பாக. நன்றி. ஐயா வணக்கம். ஐயா நான் சல்முடச்சு நடத்திக்கிட்டு இருக்கையா. விவேக் வந்து ஒரு நல்ல மனிதன், சிறந்த நடிகர், சின்ன கலைவாளர்னு பேர் வாங்கினவர். ஏதோ அற்பாயத்தில் போயிட்டார், ரொம்ப இதாக இருக்கையா. அவர் நினச்சா வருத்தமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவன் வேண்டிக்கிறையா. அது மாதிரி இப்போ வந்து எவ்வளோ காமெடி நடிகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவரை மாதிரி கருத்து சொல்லி நடிக்கிறது யாருமே இல்லை. இல்லை, மற்றவங்க வந்து அவர் சிரிக்காமல் இருந்து மற்றவங்களை சிரிக்க வச்சார். கலைவாணர் இப்போ மாதிரி இவர் ஒரு சின்ன கலைவாணர். ஆமாம், அதே மாதிரி அவர் வந்து பல மரக்கண்டு நடுவோம், 1 கோடி மரக்கண்டு நடுவோம் ஆசை. ஆமாம், அதை நிறைவேற்றிவிங்களா? முடிஞ்சது இதை ஒன்றாவது பண்ணுவீங்களா? ஒரு மரக்கண்டு நடுவீங்களா? நான் இது வரைக்கும் நடலையா, இனிமேல் முயற்சி வேணால் பண்ணுறேன். ஆமாம், அவர் வந்து எப்படின்னா மற்றவங்களாம் காமெடி பண்ணிட்டு போவாங்க, இவர் வந்து காமெடியிலே நிறைய கருத்தும் சொல்லுவார், காமெடியும் நல்லா பண்ணுவார். அதாவது அவர் வந்து மரக்கண்டுலாம் நடுறேன் சொல்லியிருந்தார்ல, 1 கோடி மரக்கண்டு, 1 கோடி மரக்கண்டு நடுறேன்ட்டு இந்த அப்துல் கலாம் அவர் கூடலாம் அசிஸ்டண்டாக அவங்க கூட நிறையா பண்ணியிருக்காங்க.
ஆனால் இப்போ அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு, இப்போ பேலன்ஸ் இருக்கிறதா நீங்கள் உங்களால் முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு நடுவீங்களா? அவர் பேரை சொல்லி அவர் எதில் விட்டு போனாரோ அதிலிருந்து நம்மளமான இளைஞர்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், அதை மரக்கன்று நம்மளும் நடலாம், அவர் பேரை சொல்லி நடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நடிப்புலேயும் சரி அவரோட கேரக்டர்லேயும் சரி. என்னை ரொம்ப நல்ல மனுஷன் அவர், என்னை எல்லாரையும் சிரிக்க வச்சு எப்போவுமே அவர் காமெடி தான் நான் ரொம்ப நிறைய பார்ப்பேன். ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இறந்ததில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு, கேட்டமே உடனே ஷாக் ஆகிட்டேன், அப்படி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஆமாம், இவர் வந்து அந்த மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் தான் தனியாக பண்ணுவார், நிறைய கருத்துக்கள் சமுதாயத்துக்கு சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களும் சரி எல்லாருக்குமே எல்லா ஜெனரேஷனுக்கும் பொருந்துகிற மாதிரி எல்லா கருத்துக்களும் நிறைய சொல்லுவாங்க, நல்லா பயனுள்ளதாகவும் இருக்கும். கண்டிப்பா மரம் நடுவோம். ஆமா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், விவேக் சார்னு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவர் படங்கள் நாடகங்கள் அவர் நடிச்ச எதுவுமே நான் ஒண்ணு விடாம பார்த்திருக்கேன். நன்றி.